ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம கடந்த ரெண்டு நாட்களில் எல்லோரும் பிரம்மாண்டமாக பேசக்கூடிய அயோத்தியா ராமர் கோயில் பற்றிய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்கள அந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ராமர் கோயிலோட பூமி பூஜைக்காக 2000 கோயிலேருந்து புனித மண்ணும் 100 நதிகள்லேருந்து புனித நீரும் கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த பூமி பூஜையில் பிரதமர் 40 கிலோ அளவுடைய வெள்ளி செங்கலை நிறுவி பூமி பூஜையை ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காரு. அயோத்தியாவில் 67 ஏக்கர் நிலத்தில் இந்த கோயிலை கட்டப்படுறதா சொல்கிறாங்க. இந்த கோயிலில் 360 தூண்கள், அதே மாதிரி 61 அடி நீளத்துக்கு கோபுரம் கட்டப்படுறதா இருக்குது. இந்த கோயிலில் 5 மண்டபங்கள், அதே மாதிரி 3 அடுக்கு கொண்ட கோயிலாக மொத்தம் 300 கோடிக்கு இந்த கோயில் கட்டப்படுறாங்க. இந்த கோயிலோட கட்டுமானத்துக்கு கடந்த 30 வருஷமாக பல்வேறு நாடுகள்லேருந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் கற்களை சேகரிச்சுட்டு வராங்க. 1989 பக்தர்கள் பல்வேறு நாடுகள்லேருந்து அனுப்பப்பட்ட 9 செங்கலையும் இந்த பூஜையில் சேர்த்துருக்காங்க. ராமர் கோயிலை கட்டி முடிக்க இன்னும் முழுசாக 3.5 வருஷத்துக்கு மேலே ஆகும்னு கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த ராமர் கோயில் பூமி பூஜைக்காக ஒட்டுமொத்த அயோத்தியா நகரத்தையே பயங்கரமாக டெக்கரேட் பண்ணி அலங்கரிச்சிருக்காங்க மின்விளக்குகளால். இதே மாதிரி நீங்கள் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான நியூஸ்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.